திமிரு பிடிச்சன் படத்தோட இந்த ஒரு சீன் பார்த்த உடனே கண்டிப்பாக படம் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டுது. ஆக்சுவலாக ட்ரைலர்லாம் பார்த்தபோது அந்த அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. படத்தில் இந்த போலீஸ் ஹீரோ இந்த அளவுக்கு இறங்கி சாக்கடை க்ளீன் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆனால் ரியல் லைஃப்பில் போலீஸ் இந்த அளவுக்கு இறங்கி ரோட்டில் இருக்க சாக்கடை க்ளீன் பண்ண கூட அவசியம் இல்லை. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சாக்கடை இந்த மாதிரி சாக்கடைங்களை க்ளீன் பண்ணாலே போதும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க விஜய் ஆண்டனி சார். இந்த மாதிரி ட்ரைனேஜ்குள்ளே வந்து உயிருக்கு ஆபத்தான விஷவாயு இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கீங்க. ஏன்னா அவசரப்பட்டு நம்ம ஆர்வக்குள்ளார்கள் யாராவது போலீஸ்கார் உள்ளே இறங்கி இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது வந்து தலையில் நறுக்குன்னு கொட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம இப்படி தான் சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு சும்மா சீன் போட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிறது புரியாமல் நம்ம என்னவோ பெருசாக பண்ணுறோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது அதில் பெரிய காமெடியாக. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. இந்த ஒரு 30-40 செகண்டில் 4 டைம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். இந்த சமூக ஆர்வலர் இதை வந்து லைவாக ஃபேஸ்புக்கில் டெலிகாஸ்ட் பண்ணுறாருன்னு காமிக்கிறதுக்காக இங்கே வந்து லைவ் அப்படின்னு காமிக்கிறீங்க. ரைட் சைடில் அந்த மெசேஜ் வரதெல்லாம் காமிக்கிறீங்க. கீழே சில லைக்ஸ் இதெல்லாம் காமிக்கிறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இது அவரோட மொபைல் செல்ஃபி கேமரா ஆங்கிளில் தானே இருக்கணும். ஆனால் இது நம்ம படத்தோட கேமராமேனோட ஆங்கிளில் இருக்குது. இப்போது இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவரோட மொபைல் ஸ்க்ரீனில் ஃபேஸ்புக்குக்கான ஒரு அறி கூட காணுமே. வழக்கமாக நம்ம ஊர் படங்களில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கும்போது ஒரு கைதியை போட்டு மொத்து மொத்து மொத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கைதி செம ஸ்டைலாக இங்கே வாக்கி டாக்கில் என்ன நியூஸ் வருதுன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இந்த ஷாட்டில் விஜய் ஆண்டனியே தொடர அளவுக்கு தூரத்தில் இருக்கிற எஸ்ஐ அப்படியே அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போயிட்டாங்க. கொஞ்சம் கண்டினியூட்டிலாம் சூதகமாக பார்த்துங்க டைரக்டர் சார். டஃப்பான போலீஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு நாள் ஷேவ் பண்ணாத தாடி, மேலே ஸ்வெட்டர் பட்டனை போடல, அதுக்கப்புறம் உள்ள ஒரு கழுத்தில் ஒரு கயிறு, இதெல்லாம் நல்லதாக இருக்குது. பட் யூஸ்வலாக இதை வந்து நாங்கள் ஒரு கெட்ட போலீஸ் தான் இதை பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் ரோட்லாம் க்ளீன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்ல போலீஸாக இருக்கீங்களே விஜய் ஆண்டனி சார். வழக்கமாக நம்ம பார்த்த படங்கள்லாம் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி வில்லனை எதிர்த்து நிற்க முடியல அப்படிங்கிறதுனால போலீஸ் ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு ஒரு கையில் ஒரு அருவாளோ அல்லது ஒரு கள்ள துப்பாக்கியோ எடுத்துகிட்டு தான் போராடுவார். ஆனால் இதில் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு அவர் காவி ட்ரெஸ் போட்டுக்கிறாரோ கையில் வந்து வேலை எந்திக்கிறாரோ அப்படின்னு தோணுது. இது படம் பார்த்தா தான் நமக்கு இது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இது என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த நிவேதா பெத்துராஜ் இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு டப்பிங் கொடுத்த வாய்ஸ் ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சார்.